பொன்னிண்டிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வாரம் வந்து தமிழ்நாடு அரசியலில் பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்த விஷயம் திமுக கூட்டணிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறதான். ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்கும் திமுக கூட ஒரு பிரச்சனை இருந்தது. அரசு அரசினுடைய செயல்பாடுகளில் சில விமர்சனங்கள் இருந்தது. குறிப்பாக விசிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த இரண்டு கட்சிகளும் திமுகவினுடைய செயல்பாடுகளில் நிறைய எதிர்ப்புகளை வந்து வெளிப்படையாக பதிவு செஞ்சுருந்தாங்க. குறிப்பாக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பாக விசிகா வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த மாநாடு நடத்தினதே வந்து தேவையில்லாத ஒன்று, ஒரு அரசு மதத்தின் பக்கம் நிற்கக்கூடாது, அரசு மதத்திலிருந்து விலகி நிற்கணும் அப்படிங்கிறதான் மதச்சார்பின்மை அப்படிங்கிற கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சொல்லியிருந்தார். இதனால் திமுக கூட்டணிக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்ததோடு அதிமுக தரப்பில் இருந்தும் திமுக கூட்டணி வந்து உடைய போகுது, அதே மாதிரி திமுக கூட்டணி கட்சிகள் மேலேயும் நிறைய விமர்சனங்களை அவங்களை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. திமுகவோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தங்களுடைய தனித்தன்மை இழந்துக்கிட்டே வராங்க, அவங்களால வந்து திமுக பண்ணுற விஷயங்களை எதிர்த்து பேச முடியல, திமுக விமர்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு இருந்தார். இது பெரிய விவாதமாக கிளம்பிக்கிட்டு இருந்த சூழலில் தான் இப்போ வந்து அதுக்கு ஒரு அந்த பிரச்சனையை முடிச்சு வச்ச மாதிரியான ஒரு விஷயமும் திமுக கூட்டணிக்குள்ளேயே எழுந்திருக்கு. குறிப்பாக விசிகா தலைவர் திருமாவளவன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நாங்கள் வருத்தங்களோடு தான் கூட்டணியில் தொடர்றோம், கூட்டணியில் வந்து நிறைய விஷயங்களை ஏற்றுக்க முடியாமல் தான் இருக்குது, ஆனாலும் கூட்டணியில் தொடர்றோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார். அதெல்லாம் வச்சு திமுக கூட்டணி கட்சிகள் வேறு ஐடியாவை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற விஷயங்களும் வந்து பேசப்பட்டிருந்தது. அதை விசிகா தலைவர் திருமாவளவனே முடிச்சும் வச்சிருக்கார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குது, நாங்கள் திமுகவோட தான் வந்து கூட்டணியில் தொடர்றோம், இந்த கூட்டணிக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற விசிகா தலைவர் திருமாவளவனுடைய பேச்சு அந்த பிரச்சனைகளை வந்து முடிச்சு வச்சிருக்கு. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் எந்த ஒவ்வொரு பிரச்சனை எழும்போதும் அவரை மையப்படுத்தி தான் வந்து முதல்ல விமர்சனங்களை வந்து எழுப்ப ஆரம்பிப்பாங்க. திருமாவளவன் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படின்னு, ஏன்னா திருமாவை நிறைய முறை சொல்லியிருக்காரு, இந்த கூட்டணியினுடைய மைய அச்சா வந்து நான் தான் இருக்கிறேன், விசிகாவை இந்த கூட்டணியை விட்டு வெளியே எடுத்துட்டா இந்த கூட்டணி வந்து உடஞ்சிரும் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால தான் விசிகாவை குறி வச்சு நிறைய விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி மனு தர்மம் பற்றி திருமாவளவன் பேசின விஷயங்கள் பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. இது தொடர்பாக திருமாவளவன் போராட்டங்களை அறிவித்ததோடு அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனார்னா, இதனால் ஒரு வேளை திமுகவுக்கு பிரச்சனை வருது, திமுக கூட்டணிக்கு பிரச்சனை வருதுன்னா நாங்கள் தேர்தல் காலத்தை விட்டு ஒதுங்கி நிற்போம், திமுகவுக்கு எங்களால் ஒரு பிரச்சனை வரவிட மாட்டோம், திமுக கூட்டணியினுடைய வெற்றிக்கு இந்த விஷயங்களாலெல்லாம் வந்து பிரச்சனைகளை உண்டாக்குவாங்க அப்படின்னா நாங்கள் தேர்தல் காலத்தை விட்டு வெளியில் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே வந்து அவர் பேசியிருந்தார். அதே மாதிரி ஒவ்வொரு முறை தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள் எழும்போதும் விசிகா வந்து முதல்ல வெளியில் போயிடுவாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய சீட்டை வந்து திமுக விட்டு கொடுக்காது அப்படிங்கிற விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் முதல்ல வந்து திமுக கூட்டணியோட வந்து சீட்டை உறுதி பண்ணுறது யாருன்னா விசிகா தலைவர் திருமாவளவன் தான் வந்து உறுதிப்படுத்திடுவார். 2019 வந்து நடந்துகிட்டு இருக்கு. 2019 காங்கிரஸ்க்கு தான் வந்து அவங்க முதல்ல தொகுதி பங்கீட்டை முடித்தாங்க. அதுக்கு பிறகு விசிகாவுக்கு எத்தனை சீட் அப்படிங்கிறதும் சின்னம் தொடர்பான சர்ச்சைகளும் எழுந்தது. இரண்டு தொகுதிகளை வாங்கி ஒரு தொகுதியில் தனி சின்னத்திலையும் இன்னொரு தொகுதியில் உதயசூரியன்லையும் விசிகா போட்டிட்டது. அப்போது விசிகா தலைவர் திருமாவளவன் அந்த தொகுதி பங்கீடு முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு விஷயம் செய்தியாளர்கள்ட்ட பேசுகிறார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த சீட் எங்களுக்கு போதாது தான், இந்த ரெண்டு சீட்டு, ஆனால் நாட்டினுடைய நலன் கருதியும் கூட்டணி கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு. அதே மாதிரியான ஒரு சினாரியோ தான் 2021 சட்டப்பேரவை தேர்தலையும் வந்து நடந்தது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக நிறைய தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க. இது கூட்டணி கட்சிகளுக்குமே வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஏன்னா நிறைய மாநிலங்களில் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ஒரு பெரிய மார்ஜினில் கட்சி ஜெயிக்காத சூழலில் வந்து ஆட்சி அமைய விடாத சூழல்கள் வந்து நடந்திருந்தது. நிறைய மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க முடியாத சூழலும், ஆட்சி அமைக்கப்பட்ட மாநிலங்களில் மத்திய பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்ச ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு அந்த ஆட்சியை கலைச்சிட்டு பாஜக ஆட்சிக்கு வந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருந்தது. ஸோ இதையெல்லாம் முன் வச்சு திமுக நிறைய தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறாங்க அப்படிங்கிறதையும் கூட்டணி கட்சிகள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால் கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் அவங்க குறைவான எண்ணிக்கையில் தான் சீட் ஒதுக்க வந்து முன் வந்தாங்க. அப்போ வந்து பேச்சுகள் எப்படின்னா, 2 தொகுதிகள் தான் விசிகாவுக்கெல்லாம், 2 சட்டப்பேரவை தொகுதிகள் தான் வந்து திமுக பேச்சுவார்த்தை தொடங்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மேலே அதிகமான தொகுதிகளை கேட்டாங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்னு விசிகாவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. விசிகா, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளுக்குமே வந்து 6 தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. 2021 முதல் கட்சியாக திமுகவோட ஒரு பெரிய கட்சி முதல் கட்சியாக வந்து திமுகவோட தொகுதி பங்கீட்டை உறுதிப்படுத்தினதும் திருமாவளவன் தான் உறுதிப்படுத்தியிருந்தார். அதுக்கு விசிகாவில் ரொம்ப கடுமையான எதிர்ப்பு இருந்தது. தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்காக விசிகா அலுவலகத்திலிருந்து திருமாவளவன் கிளம்பும் போது, நீங்கள் போகக்கூடாது, இந்த 6 சீட்டுக்கு ஒத்துக்காதீங்க அப்படின்னு விசிகா தொண்டர்கள் அவருடைய வாகனத்தை மறிச்செல்லாம் வந்து அவர்கிட்ட பேசினாங்க. அவர் அவங்கள சமாதானப்படுத்திட்டு தான் வந்து தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார். அதே மாதிரி வெளில வந்தும் சொன்னார், நாங்கள் கூட்டணியினுடைய நலனுக்காகவும் நாட்டினுடைய நலனுக்காகவும் இந்த 6 சீட்டை ஒத்துக்கிறோம் அப்படின்னு. 2024 மக்களவைத் தேர்தலுக்கு வரும்போது விசிகா வந்து 2 தனித்தொகுதியும் ஒரு பொது தொகுதியும் கேட்டிருந்தாங்க.
ஆனால் ரெண்டு தனி தொகுதி மட்டும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது, தனிச்சின்னத்திலே ரெண்டு தொகுதியிலையும் போட்டியிடுவாங்க அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டும் திருமாவளவன் தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சார். திமுக அவங்களுக்கான சீட்டை ஒன்று குறைச்சிருக்காங்க. 2019 24 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் போட்டிட்டது, 2024 22 தான் உதயசூரியன் சின்னம் போட்டிட்டு, ரெண்டு தொகுதியை குறைச்சிக்கிட்டு தான் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை திமுக ஒதுக்கியிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை நம்ம கூட்டணிக்காக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டணிக்குள்ளே ஒரு சமரசம் பண்ணுறதுக்கான விஷயத்தை திரும்ப தான் பண்ணியிருந்தார். இந்த விஷயத்துலையும் அதுதான் நடந்திருக்கு. இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. குறிப்பாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த ஃபார்முலா 4 ரேஸ் தொடர்பாகவும் திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஒரு சின்ன சலசலப்பு இருந்தது. இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களும் சமூக வலைதளங்கள் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதையும் வந்து விசிக்கு ஆதரிச்சிருக்கு. அதாவது இந்த விஷயங்களை வந்து பாஜக எதிர்க்குது, தமிழ்நாட்டுக்கு ஒரு வர்த்தக ரீதியாகவும் விளையாட்டு ரீதியாகவும் வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்க போகிற இந்த போட்டியை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எதிர்க்கட்சிகள் செயல்படுறாங்க அப்படிங்கிற விமர்சனம் விசிகாவுக்குள்ளேயே வந்திருக்கு. இந்த கூட்டணி வந்து உடையாது, இந்த கூட்டணி வந்து வலுவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி இந்த பிரச்சனைகளுக்கு திருமாவளவன் முற்றுப்புள்ளி வச்சுருக்கார். இதில் 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட்டணியை விட்டு விசிகா வெளியே போகுதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்தப்போ ஒரு ஆங்கில நாளிதழுக்கு திருமாவளவன் பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டியில் வந்து அவர் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்வோம் சொன்னதுக்கு பிறகும் அந்த செய்தியாளர் திருப்பி திருப்பி கேட்கவும் பேட்டி முடிஞ்சதுக்கு பிறகு போனவங்களை திரும்ப கூப்பிட்டு நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர போகிறோம், திமுக தலைமையில் நாங்கள் இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து இயங்குவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இது ஆஃப் த ரெக்கார்டு இல்லை, இதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து அவர் பதிவு செஞ்சிருந்தார். இப்போ மறுபடியும் வந்து திமுக கூட்டணிக்குள்ளே எழுந்த பிரச்சனை திருமாவளவன் மூலமாகவே சரி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் வந்து தேர்தலுக்கு ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது. இப்போவே வந்து எந்த ஒரு முடிவையும் வந்து எடுக்கிறது ரொம்ப ப்ரீமெச்சூராக இருக்கும் அப்படின்னாலும் இப்போதைக்கு திமுக கூட்டணிக்குள்ளே எழுந்த பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு திருமாவளவன் மூலமாகவே. இது இப்படியே தொடருமா இல்லை அரசினுடைய அடுத்தடுத்த நகர்வுகளில் இதில் இன்னும் பிரச்சனை வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.